ஆக்சுவலி நியூசிலாண்டுங்களா தான் பயமாகவே இருக்குது. ஏன்னா மற்ற எந்த டீம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் கடைசியில் நம்ம வாங்கின அடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்ட தான் அதிகமாக வாங்கியிருக்கோம். இந்த வாட்டி தான் ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட் மேட்ச். ஆனால் இந்த வாட்டி கேன் வில்லியம்சன் வேறு இருக்கான்னு சொல்கிறாங்க. கோலியோட 50th செஞ்சுரி பார்க்கணும். அஸ்வின் ஏன் இன்னும் போடாமல் இருக்காங்கன்னு தெரில. நான் சார்ஜ் ஜேஜா சேஸிங் எடுக்கலாம், ஏன்னா பவுலிங்கில் தான் அவங்க ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வான்கேடே பிச்சில் பாருங்களேன், சேஸ் பண்ணுறதா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு அப்புறம் திடீர்னு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இவங்க கண்டினியூஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க கடந்த 9 மேட்சஸாக. ஸோ அவங்க என்ன டீம் காம்போசிஷன் எப்படி இருக்குது, அவங்க இதில் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ளோவோட போனால் தான் நல்லாயிருக்கும். அஸ்வினோட லாஸ்ட் வேர்ல்ட் கப், விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களோட எல்லாரும் லாஸ்ட் வேர்ல்ட் கப், அஸ்வின் ஆட வச்சா நல்லாயிருக்குன்றது என் ஒப்பீனியன். செமிஃபைனல்ஸ்லையும் ஃபைனல்ஸ்லையும் அஸ்வின் ஆட வச்சா நல்லாயிருக்குன்றது அப்படி தோணுது. விராட் கோலி தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அவரோட கடைசி தெரியல, மேபி தான் கடைசி வேர்ல்ட் கப்பாகவும் இருக்கலாம். சச்சின் வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணிட்டு போன மாதிரி இவரோ லிஃப்ட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். 50th century அடித்தா எல்லோரும் சந்தோஷப்படுவோம். டாஸ் ஜெயிச்சா மும்பை கிரவுண்டில் வந்துட்டு பேட்டிங் செகண்ட் எடுக்க, ஃபஸ்ட்டு சேசிங் பண்ணுறது தான் நல்லது. பட் கோலி இருக்கார், நிறையா இது இருக்குது. சேசிங் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக முடிக்கிறோம். பிளேயிங் 11 ஆஸ் யூஷுவல் போன மேட்ச்லேயே செய்கிறான்னா கேல் ராவலானா அவங்க எல்லோரும் அப்படியே ஆனாலே போதும். அதான் புதுசாக போட தேவையும் இல்லை, யாரையும் தூக்க தேவையும் இல்லை. ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது தான் அவங்களோட ஃபைனல் கெரியருக்கான நல்ல எண்டாக இருக்கும். ஸோ எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ் இவ்வளோ நாள் ஆடிருக்காங்க, டீமுக்கு லாயலாக இருந்திருக்காங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றப்போ வேர்ல்ட் கப் ஜெயிச்சா அவங்க கெரியருக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும், ஒரு எண்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் 2019 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் நடந்தப்போ இந்தியா தோத்துட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல தோனியை ரன் அவுட் ஆகிட்டாரு, நிறையா டெவஸ்டேஷன் இருந்திருக்கும் இந்தியா ஃபுல்லாக. பட் இந்த வாட்டி இன்ஷா ட்ரை பண்ணுவோம், இந்தியா வின் பண்ணணும். அவங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணோம், பேட்ஸ்மேன் கரெக்டாக லைக் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணி, அதே மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாட்டை கரெக்டாக பண்ணாலே போதும், மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.